Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ரெசிபி வாழைப்பூ பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைப்பூவோட மருத்துவ குணங்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 50 கிராம் போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, ஒரு 5 போல பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி நரம்பும் இந்த மாதிரி ஒயிட் கலரும் ரிமூவ் பண்ணிடணும். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமா ரோஜாப்பூ இதழ், கல்பாசி, சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு, கொஞ்சமா அன்னாச்சி பூ, அரை ஸ்பூன் சோம்பு, 3 பிரியாணி தலை. ஒரு டம்ளர் தேங்காய் பாலை எடுக்கிறதுக்காக நல்லா துருவி இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடானதும் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்க பிடிக்கலனா எண்ணெயில் கூட இதை செய்யலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திக்கிறா. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த பிரியாணி செலவெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ இதில் நம்ம வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வாழைப்பூ வேகிற அளவுக்கு. நான் தேன் வாழையோட பூ எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த வாழைப்பூவை ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அரிசியை சேர்த்துக்கலாம்.
ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணியும் ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா புதினா, குக்கரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும். இது வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான நம்ம வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.